ஹாய், நம்ம சாப்டர் 19 எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதில் ஃபோர்த் வீடியோ. போன வீடியோவில் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் வெர்சஸ் ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் பார்த்தோம். இப்போ ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் அவங்க ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மெண்ட்டில், மெரைன் என்விரான்மெண்ட்டில், டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டில் எப்படி அவங்களோட ஆஸ்மோலாரிட்டியை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்மோ ரெகுலேஷன் இன் ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மெண்ட். இப்போ ஃபிஷ் வந்து ஆஸ்மோ ரெகுலேட்டராக ஆஸ்மோ கன்ஃபார்மரா? ஆஸ்மோ ரெகுலேட்டர் தான். ஃபிஷ் ஒரு வெர்டிப்ரேட். ஸோ ஃபிஷ் வந்து அதோட பாடி ஃப்ளூயிட் ஆஸ்மோலாரிட்டியை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணும், சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றாது. ஸோ இப்போ எப்படி ஆஸ்மோ ரெகுலேஷன் பண்ணுது ஃப்ரெஷ் வாட்டரில் ஃபிஷ்ன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ் வாட்டர்னா முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம்ல, ஃப்ரெஷ் வாட்டர்னா ரிவர், பாண்டு, லேக் அதில் இருக்கிறது தான் ஃப்ரெஷ் வாட்டர். அதில் லோ சால்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஃபிஷ்ஷு. இது சுற்றி இருக்கிறது ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இதில் எப்படி ஃபிஷ்ஷு ஆஸ்மோ அதோட பாடி ஃப்ளூயிட் ஆஸ்மோலாரிட்டியை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு போகிறதுக்கு முன்னே ஃபிஷ்ஷோட பாடி ஃப்ளூயிட் ஆஸ்மோலாரிட்டி எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம், 300 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். எம்ஓஎஸ்எம்னா எம்னா மில்லி, ஓஎஸ்எம் ஆஸ்மோல்ஸ் ஸ்லாஷ் லிட்டர். 300 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர், அதாவது ஒரு லிட்டர் ஆஃப் பாடி ஃப்ளூயில் 300 சொல்லிட்டு இருக்கு. அதே ஃப்ரெஷ் வாட்டரில் பார்த்தோம்னா ஆஸ்மோலாரிட்டி வந்து 50 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். ஒரு லிட்டரில் 50 ஆஸ்மோல்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், இல்லை ரெண்டு தான் கம்பேர் பண்ணும்போது நம்ம என்னென்ன இந்த ஹைப்பர்டோனிக், ஹைப்போடோனிக் அந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு. ஸோ எதில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கோ அது ஹைப்பர்டோனிக், எதில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கோ அது ஹைப்போடோனிக்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஒரு லிட்டரில் 300 சொல்யூட்ஸ் இருக்குது. ஸோ இது ஹைப்பர்டோனிக், இதில் 50 சொல்யூட்ஸ் தான் இருக்குது, இது ஹைப்போடோனிக். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் மூவ்மெண்ட் ஆஃப் சொல்யூட்ஸ் டிஃப்யூஷன் பார்த்தோம்ல, ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் போகும் சொல்யூட்ஸ். ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட்ஸ் எங்கே இருக்குது, ஹைப்பர்டோனிக்கில் இருக்குது. லோ கான்சன்ட்ரேஷன் ஹைப்போடோனிக்கில் இருக்குது. ஸோ சொல்யூட்ஸ் ஹைப்பர்டோனிக் இதிலிருந்து ஹைப்போடோனிக் ஏரியாவுக்கு போகுது. இது அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். ஸோ என்ன ஆகுது, ஃபிஷ்ஷோட பாடியிலேருந்து சொல்யூட்ஸு சுற்றி இருக்க ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகுது. அதே மாதிரி ஆஸ்மோசிஸ் சொல்லியிருக்கேன், இல்லை வாட்டர் மூவ் பண்ணும் அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். வாட்டர் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குன்னா ஹைப்போடோனிக் ஏரியாவில் இருக்கும், அதே லோ கான்சன்ட்ரேஷன் ஹைப்பர்டோனிக் இதில் இருக்கும். ஸோ வாட்டர் வந்து ஆஸ்மோசிஸ் மூலமாக ஹைப்போடோனிக் டு ஹைப்பர்டோனிக் ஏரியாவுக்கு போகுது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து வாட்டர் ஃபிஷ்ஷுக்குள்ளே போகுது. ஸோ பார்க்கும்போது என்ன நடக்குது ஃபிஷ்ஷுக்கு, ஃபிஷ் லூசஸ் சொல்யூட்ஸ். ஏன்னா டிஃப்யூஷன் மூலமாக சொல்யூட்ஸ் வந்து ஹைப்பர்டோனிக்கான ஃபிஷ்ஷிலிருந்து ஹைப்போடோனிக்கான ஃப்ரெஷ் வாட்டருக்கு போயிடுது. அதே மாதிரி கெயின்ஸ் வாட்டர், கெயின்ஸ் வாட்டர் ஏன் ஆஸ்மோசிஸ் மூலமாக ஹைப்போடோனிக்கான ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து ஹைப்பர்டோனிக்கான ஃபிஷ்ஷுக்கு வாட்டர் மூவ் ஆகுது, ஆஸ்மோசிஸ் சொல்யூட் மூவ் ஆகுது டிஃப்யூஷன். ஸோ இப்போ ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆகும், ஏற்கனவே ஃபிஷ்ஷில் ஒரு லிட்டரில் 300 சொல்யூட்ஸ் இருந்துச்சு, இப்போ வாட்டர் வேற கூடிடுச்சு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2 லிட்டர் ஆயிடுச்சு தண்ணி, இப்போ 2 லிட்டரில் 300 சொல்யூட்ஸ் இருக்குது. ஸோ அதாவது சொல்யூட்ஸ் வேற லாஸ் ஆயிடுச்சு. ஸோ 300லேருந்து 200 சொல்யூட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 200 சொல்யூட்ஸ் இன் 2 லிட்டர்ஸ் இருக்குது, ஆஸ்மோலாரிட்டினா 1 லிட்டர் தான், அப்போ 100 சொல்யூட்ஸ் இன் 1 லிட்டர். ஸோ 300 மில்லியாஸ்மோல்ஸ் பெர் லிட்டர் இருந்தது, இப்போ 100 மில்லியாஸ்மோல்ஸ் பெர் லிட்டர் ஆயிடுச்சு. ஸோ என்னாச்சு, ஆஸ்மோலாரிட்டி டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும், ஃபிஷ் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கு, ஃபிஷ் வந்து ஹைப்பர்டோனிக், ஃப்ரெஷ் வாட்டர் ஹைப்போடோனிக். ஸோ ஃபிஷ்ஷில் இருக்க சொல்யூட்ஸ் ஹைப்பர்டோனிக்கான ஃபிஷ்ஷிலிருந்து ஹைப்போடோனிக்கான ஃப்ரெஷ் வாட்டருக்கு சொல்யூட்ஸ் போகுது அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன், இது ஒரு பேசிவ் டிரான்ஸ்போர்ட். அதே மாதிரி வாட்டர் பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹைப்போடோனிக், ஃபிஷ் ஹைப்பர்டோனிக். வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் ஹைப்போடோனிக் ஃப்ரெஷ் வாட்டரில் தான் அதிகமாக இருக்குது, ஹைப்பர்டோனிக் ஃபிஷ் ஹைப்பர்டோனிக் ஏரியாவில் எப்பயுமே வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ மூவ்மெண்ட் பார்த்தோம்னா வாட்டர் அதோட ஹை கான்சன்ட்ரேஷனான ஹைப்போடோனிக் ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனான ஹைப்பர்டோனிக் ஃபிஷ்ஷுக்கு போகுது. ஸோ இதுவும் அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், இது மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட், இதுக்கு பேர் ஆஸ்மோசிஸ். ஸோ இப்போ ஃபிஷ்ஷுக்கு மொத்தமாக என்ன ஆகுது, ஃபிஷ்ஷில் இருக்க சொல்யூட்ஸ் வெளில போயிருச்சு, ஃபிஷ்ஷுக்குள்ளே வாட்டர் வந்துருச்சு, அதனால் ஆஸ்மோலாரிட்டி குறைஞ்சிருச்சு. ஆனால் நம்ம வந்து பார்த்தோம்ல, ஃபிஷ் வந்து ஆஸ்மோ ரெகுலேட்டர், என்ன தான் சரௌண்டிங் என்விரான்மெண்ட் எப்படி இருந்தாலும் அதோட பாடி ஃப்ளூயிட் ஆஸ்மோலாரிட்டியை 300 மெயின்டைன் பண்ணும் பார்த்துருக்கோம். அது எப்படி மெயின்டைன் பண்ணுதுன்னா, ஸோ இப்போ ஃபிஷ்ஷுக்கு என்ன ப்ராப்ளம், அது உடம்புல இருந்து ஃபிஷ்ஷுக்கு என்ன ப்ராப்ளம், அது உடம்புல இருந்த சொல்யூட்ஸ் வெளில போயிடுச்சு, அதாவது அது உடம்புக்குள்ளே வாட்டர் வந்துருச்சு. ஸோ வெளில போன சொல்யூட்ஸை திருப்பி எடுத்துட்டு கெயின் பண்ண வாட்டரை வெளில அனுப்புனா திருப்பி ஆஸ்மோலாரிட்டி நார்மல் வந்துருமா,
ஆஸ்மோலாரிட்டி டிக்ரீஸ் ஆனதுக்கு என்ன காரணம், சொல்யூட்ஸ் வெளில போயிருச்சு, வாட்டர் உள்ள வந்துருச்சு. ஸோ திருப்பி ஆஸ்மோலாரிட்டியை நார்மல் கொண்டு வரதுக்கு வெளில போன சொல்யூட்ஸை திருப்பி எடுத்துடுறோம், கெயின் பண்ண வாட்டரை வெளில அனுப்பிடுறோம். ஸோ பார்த்தோன்னா ஃபிஷ் வந்து ஆஸ்மோ ரெகுலேட்டர்னால ஆஸ்மோலாரிட்டி மெயின்டைன் பண்ணும். அதோட ப்ராப்ளம் என்ன, அதுலேருந்து சொல்யூட் வெளில, அதோட ஃபிஷ்ஷோட உடம்புலேருந்து சொல்யூட்ஸ் போயிருச்சு, ஃபிஷ்ஷோட உடம்புக்குள்ளே வாட்டர் வந்துருச்சு, அதனால ஆஸ்மோலாரிட்டி குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ லூஸ் பண்ண சொல்யூட்ஸை திருப்பி கெயின் பண்ணிட்டு, கெயின் பண்ண வாட்டரை திருப்பி லூஸ் பண்ணோன்னா திருப்பி ஆஸ்மோலாரிட்டி நார்மலுக்கு வந்துடும். அது எப்படி பண்ணுதுன்னா, இந்த கில்ஸ் இருக்குல்ல ஃபிஷ்ஷில், இந்த பார்ட் தான் கில்ஸ், அதான் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஆஃப் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அது டீட்டெயில் நம்ம போக தேவையில்லை, இங்கே தான் கில்ஸ் இருக்கும். இந்த கில்ஸ் வந்து பெர்மியபிள் டு சொல்யூட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது அது வழியாக சொல்யூட்ஸ் உள்ளே வரலாம், வெளில போகலாம், அதான் பெர்மியபிள் டு சொல்யூட்ஸ்னு அதுதான் அர்த்தம். ஸோ இப்போ வெளில போன சொல்யூட்ஸை திருப்பி ஃபிஷ் எப்படி கெயின் பண்ணுதுன்னா, அந்த கில்ஸில் குளோரைட் செல்ஸ் ஆர் அயனோசைட்ஸ்னு சில செல்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, அந்த ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து சொல்யூட்ஸை திருப்பி ஃபிஷ்ஷோட பாடிக்குள்ளே எடுத்துக்குது. அதை ஆக்டிவ் ரீஅப்டேக்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு புரியுதா, ஏன் ஆக்டிவ் ரீஅப்டேக், ஏன்னா ஃபிஷ்ஷில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, ஃபிஷ் ஹைப்பர் டோனிக்கு, அதே ஃப்ரெஷ் வாட்டர் ஹைப்போடோனிக். எப்பயுமே சொல்யூட்ஸ் ஹைப்பர் டோனிக் டு ஹைப்போடோனிக் தான் போகும். ஆனால் இதில் வந்து ஹைப்போடோனிக்லேருந்து ஹைப்பர் டோனிக் போகுது, அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அதாவது சொல்யூட்ஸ் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் ஹைப்போடோனிக்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷன் ஹைப்பர் டோனிக் போகுது. ஸோ அதனால தான் ஆக்டிவ் அப்டேக்னு யூஸ் பண்ணுறோம், அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ரெக்வயர்ஸ் எனர்ஜி, பார்த்துருக்கோம்ல. ஸோ லூஸ் பண்ண சொல்யூட்ஸை எப்படி திருப்பி எடுக்குது, கில்ஸில் குளோரைட் செல்ஸ் ஆர் அயனோசைட்ஸ்ன்னு சில செல்ஸ் இருக்குது, அது என்ன பண்ணுது, ஃப்ரிஷ்ஷை சுற்றி இருக்க ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து திருப்பி சொல்யூட்ஸை எடுத்துக்குது. ஆனால் இப்போ எடுக்கிறது வந்து அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், ஸோ இது ஆக்டிவ் ரீஅப்டேக். அதே மாதிரி ஃபிஷ்ஷு வந்து வாட்டரை கெயின் பண்ணுச்சா, அந்த கெயின் பண்ண வாட்டரை லூஸ் பண்ணணும் சொல்லியிருக்கேனா, அதனால் என்ன பண்ணும், ஃபிஷ் வந்து தண்ணி குடிக்காது, ஏற்கனவே வாட்டர் அதிகமாகிடுச்சு, ஸோ மேலும் அதிகப்படுத்தாமல் இருக்கிறது தண்ணி குடிக்காது. அதே மாதிரி டைல்யூட் யூரினை பாஸ் பண்ணும். நம்ம டைல்யூட்னா என்ன, கான்சன்ட்ரேட்டட்னா என்னன்னு பார்த்தோம். டைல்யூட்னா என்ன, அதில் சால்வெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அதாவது டைல்யூட் சொல்யூஷன் எடுத்தோம்னா அதில் சால்வெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அதுவே கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், சால்வெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இது டைல்யூட் யூரின் பாஸ் பண்ணுறதுனால அதில் சால்வெண்ட் அதிகமாக இருக்கும். சால்வெண்ட்னா என்ன, வாட்டர். ஸோ வாட்டர் நிறையா வெளில போயிடுது. ஸோ இப்போ லூஸ் பண்ண சொல்யூட்ஸை திருப்பி ஆக்டிவாக ரீஅப்டேக் பண்ணியாச்சு, கெயின் பண்ண வாட்டரை திருப்பி வெளியே தள்ளியாச்சு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி ப்ராட் பேக் டு நார்மல், திருப்பி 300 mA பெர் லிட்டரே வந்துருச்சு. ஏன்னா ஃபிஷ் ஆஸ்மோ ரெகுலேட்டர், அது வந்து சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் ஆஸ்மோலாரிட்டியை மாற்றாது, அது கான்ஸ்டண்ட்டாக 300 மெயின்டைன் பண்ணும். ஸோ இப்படி தான் மெயின்டைன் பண்ணுது ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மெண்ட்டில். இப்போ இந்த குளோரைட் செல்ஸ் ஆர் அயனோசைட்ஸ் சொன்னேன்ல, அது கில்ஸில் இருக்கும், இது ஆக்டிவ்லி ரீஅப்டேக் சொன்னேன்ல. ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து சொல்யூட்ஸ் ஃபிஷ்ஷுக்குள்ளே போகுது, ஃப்ரெஷ் வாட்டர் ஹைப்போடோனிக், ஃபிஷ் ஹைப்பர் டோனிக். ஸோ ஹைப்போடோனிக்கில் லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட்ஸ், ஹைப்பர் டோனிக்கில் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட்ஸ். எப்பயுமே ஹை டு லோனா தான் பேசிவ், லோ டு ஹைனா ஆக்டிவ், அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், ரெக்வயர்ஸ் எனர்ஜி. ஸோ ஆக்டிவாக அந்த குளோரைட் செல்ஸ் என்ன பண்ணுது, சொல்யூட்ஸை ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து எடுத்து ஃபிஷ்ஷுக்குள்ளே போடுது. ஸோ இது மூலமாக ஃபிஷ் லூஸ் பண்ண சொல்யூட்டை கெயின் பண்ணிடுது. இந்த டைல்யூட் யூரின் சொன்னேன்ல, டைல்யூட் சொல்யூஷனாக என்ன, அந்த சொல்யூஷனில் சால்வெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ டைல்யூட் யூரின்றது யூரின் ஒரு சொல்யூஷன் தான். ஸோ இதில் மோர் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட், சால்வெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கீங்க, வாட்டர், லெஸ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், சொல்யூட் சால்ட் எல்லாம் ஒன்று தான். ஸோ நம்ம கெயின் பண்ண வாட்டரை யூரின் மூலமாக நிறைய டைல்யூட் யூரின் பாஸ் பண்ணுற மூலமாக கெயின் பண்ண வாட்டரை வெளில அனுப்புகிறோம், ஃபிஷ் வெளில அனுப்புது. இது மூலமாக அது திருப்பி ஆஸ்மோலாரிட்டியை 300 mA பெர் லிட்டர் கொண்டு வந்துருச்சு. இப்போ ஆஸ்மோ ரெகுலேஷன் ஃப்ரெஷ் வாட்டரை ஒரு டயக்ராமில் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபிஷ், இதை சுற்றி இருக்கிறது ஃப்ரெஷ் வாட்டர். ஃபிஷ்ஷோட ஆஸ்மோலாரிட்டி 300 mA பெர் லிட்டர், ஃப்ரெஷ் வாட்டரோடது 50 mA பெர் லிட்டர். ஸோ ஃபிஷ் ஹைப்பர் டோனிக், ஃப்ரெஷ் வாட்டர் ஹைப்போடோனிக். ஸோ அதனால தான் ஹைப்பர் டோனிக்லேருந்து ஹைப்போடோனிக்கு சொல்யூட்ஸ் வெளில போகுது, சொல்யூட்ஸ் வெளில போகுது. அதே மாதிரி ஃபிஷ் ஹைப்பர் டோனிக், ஃப்ரெஷ் வாட்டர் ஹைப்போடோனிக், ஆஸ்மோசிஸ் மூலமாக வாட்டர் உள்ளே வருது. ஸோ சொல்யூட்ஸ் வெளில போகுதுன்னு சொன்னேன், எது வழியாக போகுது, கில்ஸ் தான் பெர்மியபிள் டு சொல்யூட்ஸ்ன்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ கில்ஸ் வழியாக அந்த சொல்யூட்ஸ் வெளில போகுது. அதே மாதிரி ஃபிஷ்ஷோட ஸ்கின் வந்து பெர்மியபிள் டு வாட்டர். ஸோ ஆஸ்மோசிஸ் மூலமாக ஹைப்போடோனிக்கான ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து அதோட ஸ்கின் வழியாக ஹைப்பர் டோனிக்கான ஃபிஷ்ஷுக்குள்ளே வாட்டர் வந்துருச்சு. ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஆஃப் ஃபிஷ்ஷு. இப்போ என்னாச்சு,
அதோட சொல்யூட்ஸ் வெளில போயிருச்சு, வாட்டர் வெளியிலேருந்து உள்ளே வந்துருச்சு, அதனால் ஆஸ்மோலாரிட்டி டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பாருங்க. ஆஸ்மோ ரெகுலேஷன் மூலமாக ஃபிஷ் என்ன பண்ணுது, கில்ஸ் வெளியே வெளில போச்சுல சொல்யூட்ஸு, திருப்பி அந்த கில்ஸில் குளோரைட் செல்ஸு ஆர் அயனோசைட்ஸ்னு செல்ஸ் இருக்குன்னு சொல்லியேன்ல, அது வந்து ஆக்டிவாக ஹைப்போடோனிக்கான ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து ஹைப்பர்டோனிக்கான ஃபிஷ்ஷுக்கு சொல்யூட்ஸ் எடுக்குது. இது வந்து லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன், அதனால தான் ஆக்டிவ்னு சொல்கிறோம். ஸோ இது மூலமாக லாஸ் பண்ண சொல்யூட்ஸை திருப்பி எடுத்துருச்சு. அதே மாதிரி கெயின் பண்ண வாட்டர் எப்படி வெளில அனுப்புதுன்னா, நீ தண்ணியே குடிக்காது, போதாதைக்கு அந்த வாட்டரை வந்து டைல்யூட் யூரினாக வெளில அனுப்பிடுது. டைல்யூட்னா அந்த யூரினில் சால்வெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது சொல்யூட்டோட கம்பேர் பண்ணும்போது. சால்வெண்ட்னா வாட்டர். ஸோ கெயின் பண்ண வாட்டரை டைல்யூட் யூரினாக வெளில அனுப்பிடுது, போதாதைக்கு மேலும் எதுவும் தண்ணி குடிக்காது. இப்படி இதுதான், இப்படி தான் ஆஸ்மோ ரெகுலேட் பண்ணுது ஃபிஷ் ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மெண்ட்டில். ஸோ லூஸ் பண்ண சொல்யூட்ஸை திருப்பி குளோரைட் செல்ஸ் ஆர் அயனோசைட்ஸ் கில்ஸில் ஆக்டிவாக ரீஅப்டேக் பண்ணிடுது. கெயின் பண்ண வாட்டரை டைல்யூட் யூரினாக வெளில அனுப்பிடும், திருப்பி வாட்டர் கூடாமல் இருக்க ஃபிஷ்ஷும் தண்ணி குடிக்காது. ஸோ கெயின் பண்ண வாட்டர் டைல்யூட் யூரினா வெளில அனுப்பிடும். இது மூலமாக ஆஸ்மோலாரிட்டியை ஃபிஷ் மெயின்டைன் பண்ணுது 300 மில்லியாஸ்மோல்ஸ் பெர் லிட்டர்லேயே. அடுத்து ஆஸ்மோ ரெகுலேஷன் இன் மெரைன் என்விரான்மெண்ட் பார்க்கலாம். பார்த்தோம்ல ஃபிஷ்ஷோட கில்ஸ் வந்து பெர்மியபிள் டு சொல்யூட்ஸ், அதாவது அது வழியாக சொல்யூட்ஸ் வெளில போகலாம் உள்ளே வரலாம். ஃபிஷ்ஷோட ஸ்கின் வந்து பெர்மியபிள் டு வாட்டர், அதே மாதிரி ஃபிஷ் ஆஸ்மோசிஸ் மூலமாக வாட்டர் உள்ளே வரலாம் இல்லாட்டி வெளியேவும் போகலாம். அதே மாதிரி ஃபிஷ்ஷு கிட்னிஸ் இருக்கிறதுனால அதனால் யூரின் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது பேசிக்ஸ் ஞாபகம். ஸோ இப்போ ஆஸ்மோ ரெகுலேஷன் மெரைன் என்விரான்மெண்ட் பார்க்குறோம். ஸோ மெரைன்னா என்ன, சால்ட் வாட்டர்னு சொன்னேன்ல, சி ஓஷன் தான் மெரைன்னு சொல்லுவோம். அதில் ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இப்போ அதில் ஃபிஷ்ஷு எப்படி அதோட ஆஸ்மோலாரிட்டியை 300 மெயின்டைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபிஷ்ஷோட பாடி ஃபுட் ஆஸ்மோலாரிட்டி நம்மளுக்கு தெரியும், 300 மில்லியாஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். மெரைன் வாட்டரில் ஆஸ்மோலாரிட்டி என்ன, அதாவது 1 லிட்டரில் 1000 சொல்யூட்ஸ் இருக்கும். ஸோ இதோட ஆஸ்மோலாரிட்டி 1000 மில்லியாஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஹைப்போடோனிக் ஹைப்பர்டோனிக் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். எதில் ஹை சொல்யூட் இருக்குது, இதில் 300 சொல்யூட்ஸ் பெர் லிட்டர், இதில் 1000 சொல்யூட்ஸ் பெர் லிட்டர். ஸோ இது மெரைன் வாட்டர் வந்து ஹைப்பர்டோனிக், ஃபிஷ்ஷோட பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து ஹைப்போடோனிக். ஸோ டிஃப்யூஷன் படி என்ன நடக்கும், ஆஸ்மோசிஸ் படி என்ன நடக்கும், டிஃப்யூஷன்னா மூவ்மெண்ட் ஆஃப் சொல்யூட்ஸ் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். ஸோ சொல்யூட்ஸ் ஹை கான்சன்ட்ரேஷனான ஹைப்பர்டோனிக் மெரைன் வாட்டர்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனான ஹைப்போடோனிக் ஃபிஷ்ஷுக்குள்ளே போகுது சொல்யூட்ஸ். அதே மாதிரி மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் பேர் தான் ஆஸ்மோசிஸ். அது வந்து ஹைப்போடோனிக் டு ஹைப்பர்டோனிக். ஹைப்போடோனிக்கில் தான் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்குது, ஹைப்பர்டோனிக்கில் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்குது. ஸோ ஆஸ்மோசிஸ் படி வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் ஹைப்போடோனிக் ஃபிஷ் டு ஹைப்பர்டோனிக் மெரைன் வாட்டர். ஸோ இப்போ பார்த்தோம்னா டிஃப்யூஷன் படி சொல்யூட்ஸ் ஹைப்பர்டோனிக்லேருந்து ஹைப்போடோனிக் போயிடுச்சு, ஆஸ்மோசிஸ் படி ஹைப்போடோனிக் ஃபிஷ்லேருந்து ஹைப்பர்டோனிக் மெரைன் வாட்டர் போயிடுச்சு. ஸோ அதுதான் இந்த டயக்ராமில் இருக்குது. இது வந்து மெரைன் வாட்டரில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷு, இதோட ஆஸ்மோலாரிட்டி 300, இது 1000. ஸோ ஃபிஷ்ஷு ஹைப்போடோனிக், இது ஹைப்பர்டோனிக். ஸோ டிஃப்யூஷன் படி சொல்யூட்ஸ் வந்து ஹைப்பர்டோனிக்கான மெரைன் வாட்டர்லேருந்து ஃபிஷ்ஷுக்குள்ளே போகுது. அதாவது டயக்ராமில் போட்டிருக்கேன் பாருங்கள். கெயின் ஆஃப் சொல்யூட்ஸ், சொல்யூட்ஸ் வந்து பெர்மியபிள் டு கில்ஸ். ஸோ கில்ஸ் வழியாக ஃபிஷ்ஷுக்குள்ளே போயிடுது. அதே மாதிரி அடுத்து ஆஸ்மோசிஸ்னா என்னது, மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷனான ஹைப்போடோனிக் ஃபிஷ்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனான ஹைப்பர்டோனிக் மெரைன் வாட்டர். ஸோ ஃபிஷ்ஷோட உடம்புலேருந்து வாட்டர் மெரைன் வாட்டர் உடம்புலேருந்து வாட்டர் வந்து இந்த சுற்றி இருக்க மெரைன் என்விரான்மெண்ட்டுக்கு வருது. ஸோ அது அந்த வாட்டர் எப்படி போகுது, நான் தான் சொன்னேன்ல, ஸ்கின் ஆஃப் ஃபிஷ் இஸ் பெர்மியபிள் டு வாட்டர். ஸோ இந்த ஸ்கின் வழியாக வாட்டர் ஃபிஷ்ஷை விட்டு வெளியில் போயிடுது. அதுதான் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ ஸ்கின்னு போட்டிருக்கேன். ஸோ இது நடந்தால் ஃபிஷ்ஷோட ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆகும், 1 லிட்டரில் 300 ஆஸ்மோல் இருந்துச்சு, இப்போ வாட்டர் குறைஞ்சிருச்சு, போதைக்கு சொல்யூட்ஸும் கூடிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் 100 சொல்யூட்ஸ் கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மொத்தம் 400 சொல்யூட் பெர் லிட்டர் இருக்குது. போதைக்கு இருந்த வாட்டர் வேறு குறைஞ்சிருச்சு, 1 லிட்டரில் இருந்த தண்ணி 1.5 லிட்டர் ஆயிடுச்சு. ஸோ 1.5 லிட்டரில் 400 சொல்யூட்ஸ் இருக்குது. அப்போ 1 லிட்டரில் ஆஸ்மோலாரிட்டினா 1 லிட்டர் தானே, 800 சொல்யூட்ஸ் பெர் லிட்டர் இருக்குது. ஸோ ஆஸ்மோலாரிட்டி 300 800 ஆயிருக்கு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி இப்போ என்ன இருக்குது, கூடி இருக்குது. அதான் அதில் சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா, ஃபிஷ் லூசஸ் வாட்டர், அந்த ஸ்கின் வழியாக வாட்டர் வெளில போயிடுச்சு. அதே மாதிரி கெயின்ஸ் சொல்யூட்ஸ், அப்போ ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆகுது, 300 இருந்தது கூடிடுச்சுன்னு சொன்னோம். ஸோ ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபிஷ்ஷுக்கு இப்போ இருக்க ப்ராப்ளம். ஆனால் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபிஷ் வந்து ஆஸ்மோ ரெகுலேட்டர்.
அதாவது மெரைன் வாட்டரோட ஆஸ்மோலாரிட்டி என்ன இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே இருந்தாலும் சரி, ஃபிஷ் வந்து அதோட ஆஸ்மோலாரிட்டியை வந்து 300 மெயின்டைன் பண்ணும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபிஷ் ஆஸ்மோ ரெகுலேட்டர்னால ஆஸ்மோலாரிட்டி மெயின்டைன் பண்ணும். இப்போ அதுக்கு இருக்க ப்ராப்ளம் என்ன, வாட்டரை லூஸ் பண்ணிருச்சு, அதே மாதிரி சால்வெண்ட்டை வந்து கெயின் பண்ணிருச்சு. ஸோ அதோட ஆஸ்மோலாரிட்டி நார்மலாக 300 இருந்தது இப்போ கூடியிருக்கும். ஸோ இதுதான் இப்போ ஃபிஷ்ஷுக்கு இருக்க ப்ராப்ளம். ஆனால் ஃபிஷ் ஒரு ஆஸ்மோ ரெகுலேட்டர்னால அதோட ஆஸ்மோலாரிட்டி திருப்பி 300 கொண்டு வந்துடும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுதுன்னா, ஸோ லூஸ் பண்ண வாட்டரை திருப்பி கெயின் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணுது, ஃபிஷ் ட்ரிங்க்ஸ் வாட்டர், அது உடம்புட்டு போன வாட்டரை திருப்பி குடிச்சு உள்ளே கொண்டு வருது. போதைக்கு எப்பயுமே யூரின் பாஸ் பண்ணும்போது, இந்த தடவை ஏற்கனவே வாட்டரை லூஸ் பண்ணிட்டோம், இன்னும் வாட்டர் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கான்சென்ட்ரேட்டட் யூரின் பாஸ் பண்ணுது. கான்சென்ட்ரேட்டட் யூரின் என்ன, கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் என்ன, அந்த சொல்யூஷனில் சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், அதாவது சொல்யூட்டோட அமௌண்ட் அதிகமாக இருக்கும், சால்வெண்ட்டோட அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ கான்சென்ட்ரேட்டட் யூரின்னால இந்த யூரினில் சொல்யூட்டோட அமௌண்ட் ஆர் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, சால்வெண்ட்டோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ சால்வெண்ட்னா என்ன, வாட்டர். ஏற்கனவே உடம்புல வாட்டர் லூஸ் பண்ணுறோம், ஸோ யூரின்லையும் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் ஃபிஷ் இந்த இதில் டைல்யூட் யூரின் பாஸ் பண்ணாமல் கான்சென்ட்ரேட்டட் யூரின் பாஸ் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக ஃபிஷ் சால்வ் பண்ணிச்சு. செகண்ட் ப்ராப்ளம், வெளியில் அந்த மெரைன் வாட்டரில் இருந்த சொல்யூட்ஸ் ஃபிஷ்ஷுக்குள்ளே வந்துச்சு. இதை எப்போ இப்படி சால்வ் பண்ணு, உள்ளே வந்த சொல்யூட்ஸை திருப்பி வெளில அனுப்பணும். அதுக்கு என்ன பண்ணுறது, திருப்பி அதே குளோரைட் செல்ஸ் தான். ஃப்ரெஷ் வாட்டரில் குளோரைட் செல்ஸு வெளியிலேருந்து உள்ளே எடுத்துக்குச்சு, ஆனால் இதில் ஃபிஷ்ஷோட உடம்புலேருந்து சொல்யூட்ஸை வெளில தள்ளுது. குளோரைட் செல்ஸ் ஆர் அயனோசைட்ஸ் ஆக்டிவ்லி செக்ரீட் சொல்யூட்ஸ் ஃப்ரம் ஃபிஷ் இன்டூ மெரைன் வாட்டர். செக்ரீட்னா என்ன, அதாவது ஃபிஷ்ஷோட உடம்புல இருந்த சொல்யூட்ஸை வந்து வெளியில் அனுப்புது. ஸோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் ஃபிஷ்ஷில் அதிகமாக, மெரைனில் அதிகமாக. ஸோ இந்த இதில் வந்து ஃபிஷ் வந்து ஹைப்போடோனிக், மெரைன் வாட்டர் ஹைப்பர் டோனிக். நார்மலாக சொல்யூட்ஸ் ஹைப்பர்லேருந்து ஹைப்போக்கு தான் போகணும், ஆனால் இப்போ ஹைப்போலேருந்து ஹைப்பருக்கு போகுது, ஃபிஷ்ஷோட உடம்புலேருந்து மெரைன் வாட்டருக்கு போகுது. ஸோ இது ஆக்டிவ் அகெயின்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட், லோ டு ஹை போகுதுல, அதனால தான் இந்த ஆக்டிவ்லி செக்ரீட் சொல்யூட்ஸ் ஆக்டிவ்லி செக்ரீட்னு சொல்கிறோம். ஸோ குளோரைட் செல்ஸ் ஆர் அயனோசைட்ஸ் ஆக்டிவ்லி செக்ரீட் சொல்யூட்ஸ் ஃப்ரம் ஃபிஷ் இன்ட்டு மெரைன் வாட்டர். இது மூலமாக கெயின் பண்ண சொல்யூட்டை திருப்பி வெளில அனுப்பிடுறோம். ஸோ ஆஸ்மோலாரிட்டியை திருப்பி நார்மலாக கொண்டு வந்துடும். ஃபிஷ் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுச்சு. ஸோ இதில் மெரைன் என்விரான்மெண்ட்டில் குளோரைட் செல்ஸ் ஆர் அயனோசைட்ஸ் என்ன பண்ணுது, ஆக்டிவாக செக்ரீட் பண்ணுது ஃபிஷ்ஷோட உடம்புலேருந்து கெயின் பண்ண சொல்யூட்ஸை திருப்பி மெரைன் வாட்டருக்கே தள்ளிடுது. இது மூலமாக ஆஸ்மோலாரிட்டியை நார்மல் கொண்டு வந்துடுது. ஸோ அந்த டயக்ராமில் நம்ம இப்போ பார்த்து சொல்லிடலாம், ஆஸ்மோ ரெகுலேஷன் இன் மெரைன் என்விரான்மெண்ட். ஸோ இது ஃபிஷ்ஷு, இதோட பாடி, இதோட ஆஸ்மோலாரிட்டி 300 mA/L, இது மெரைன் என்விரான்மெண்ட், இதோட ஆஸ்மோலாரிட்டி 1000 mA/L. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதில் சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் அதிகம், மெரைன் வாட்டரில் சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் அதிகம், அதனால் இது ஹைப்பர் டோனிக், ஃபிஷ் ஹைப்போடோனிக். ஸோ இப்போ டிஃப்யூஷன் ஆஸ்மோசிஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். டிஃப்யூஷன்றது ஹை கான்சென்ட்ரேஷன் டு லோ கான்சென்ட்ரேஷன், அதாவது ஹைப்பர் டோனிக் டு ஹைப்போடோனிக். ஸோ மெரைன் வாட்டர்லேருந்து ஃபிஷ்ஷுக்குள்ளே சொல்யூட்ஸ் போகுது, சொல்யூட்ஸ் வந்து கில்ஸ் தான் பெர்மியபிள், ஸோ கில்ஸ் வழியாக ஃபிஷ்ஷுக்குள்ளே போகுது, இது டிஃப்யூஷன். அடுத்து ரெண்டாவது பக்கம் வந்து, ஸோ ஆஸ்மோசிஸ் படி, ஆஸ்மோசிஸ் மூமெண்ட் என்ன சொன்னேன், மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஃப்ரம் ஹைப்போடோனிக் டு ஹைப்பர் டோனிக். ஸோ ஃபிஷ்ஷிலிருந்து வாட்டர் வந்து மெரைன் வாட்டருக்கு போகுது. ஸோ இப்போ ஃபிஷ்ஷோட ப்ராப்ளம் என்ன, வெளியில் இருக்க சொல்யூட்ஸ் அது உடம்புக்குள்ளே வந்துருச்சு, அது உள்ளே இருந்த வாட்டர் வந்து ஸ்கின் வழியாக வெளியில் போயிடுச்சு, இது வந்து கில்ஸ் வழியாக சொல்யூட்ஸ் உள்ளே வந்துச்சு, ஸ்கின் வழியில் வெளியில் போயிடுச்சு. ஸோ இதை கெயின் பண்ணணும். ஸோ வாட்டர் எப்படி கெயின் பண்ணுது, அது ட்ரிங்க் தண்ணி குடிக்குது, போதைக்கு யூரினை வந்து நிறையா தண்ணியை வெளியேற்றாமல், ஏன்னா ஏற்கனவே வாட்டர் வெளில போயிடுச்சு. ஸோ தண்ணியை குடிக்குது, போதைக்கு கான்சென்ட்ரேட்டட் யூரின் பாஸ் பண்ணுது, ஏன்னா டைல்யூட் யூரின்னா வாட்டர் நிறையா வெளில போயிடும், ஏற்கனவே அதுதான் ப்ராப்ளமே, லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ ஸ்கின் இருக்கும்போது நிறையா தண்ணி குடிக்குது, போதைக்கு உள்ளே இருக்க தண்ணியை யூரின் வழியாக நிறையா போக விடாமல் கான்சென்ட்ரேட்டடாக யூரின் பாஸ் பண்ணுது. கான்சென்ட்ரேட்டட் யூரின்னா என்ன, அதில் சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இது மூலமாக லாஸ் ஆஃப் வாட்டரை வந்து சரி பண்ணிடுது. அதே கெயின் ஆஃப் சொல்யூட்ஸ் என்ன பண்ணுது, இந்த குளோரைட் செல்ஸ் ஆர் அயனோசைட்ஸ் ஆக்டிவாக செக்ரீட் பண்ணுது. ஆக்டிவ்னா என்ன, ஹைப்பர் டு ஹைப்போனா பேசிவ், இது வந்து ஹைப்போ டு ஹைப்பர் டோனிக் அகேன்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஸோ ஆக்டிவாக செக்ரீட் பண்ணுது கெயின் பண்ண சொல்யூட்ஸை. இது மூலமாக கூடுன ஆஸ்மோலாரிட்டியை ஃபிஷ்ஷு குறைச்சிருது, ஏன்னா ஃபிஷ் ஆஸ்மோ ரெகுலேட்டர். டயக்ராம் வச்சே நம்ம இந்த ஆஸ்மோ ரெகுலேஷன் இன் ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மெண்ட், மெரைன் என்விரான்மெண்ட் பார்த்துடலாம். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மெண்ட்டு, இது மெரைன் என்விரான்மெண்ட்.
எப்படி நீங்க சால்வ் பண்ணா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் எது ஹைப்பர் டோனிக் எது ஹைப்போ டோனிக்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மெண்ட்ல ஃபிஷ் வந்து ஹைப்பர் டோனிக், ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஹைப்போ டோனிக். அதே மெரைன் வாட்டர்ல ஃபிஷ் வந்து ஹைப்போ டோனிக், மெரைன் வாட்டர் வந்து ஹைப்பர் டோனிக். மோல எது ஹைப்போ எது ஹைப்பர்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டிஃப்யூஷன் படி என்ன நடக்கும், ஆஸ்மோசிஸ் படி என்ன நடக்கும் பாக்குறோம். ஸோ டிஃப்யூஷன் என்னது, மூவ்மெண்ட் ஆஃப் சொல்யூட்ஸ் ஃப்ரம் ஹை கான்சென்ட்ரேஷன் டு லோ கான்சென்ட்ரேஷன், அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் சொல்யூட்ஸ் ஃப்ரம் ஹைப்பர் டோனிக் டு ஹைப்போ டோனிக், அதாவது ஃப்ரம் ஃபிஷ் டு ஃப்ரெஷ் வாட்டர், இது டிஃப்யூஷன். அதுவே இங்கே டிஃப்யூஷன் படி என்ன நடக்குது, மூவ்மெண்ட் ஆஃப் சொல்யூட்ஸ் ஃப்ரம் மெரைன் வாட்டர் இன் டு ஃபிஷ், ஏன்னா இதில் மெரைன் வாட்டர் தான் ஹைப்பர் டோனிக், ஃபிஷ் ஹைப்போ டோனிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைப்பர் டோனிக் எது ஹைப்போ டோனிக் எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் டிஃப்யூஷன் படி என்ன நடக்கும்னு சொல்லியாச்சு. மூணாவது ஆஸ்மோசிஸ் படி என்ன நடக்கும், ஆஸ்மோஸ்ன்றது மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் அதாவது வாட்டர் ஃப்ரம் ஹைப்போ டோனிக் டு ஹைப்பர் டோனிக், ஏன்னா வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் வந்து ஹைப்போ டோனிக்ல தான் ஹையா இருக்கும். ஸோ வாட்டரோட மூவ்மெண்ட் வந்து ஹைப்போ டோனிக் டு ஹைப்பர் டோனிக். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மெண்ட்ல வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து ஃபிஷ்ஷுக்குள்ள போகுது, அதுவே மெரைன் வாட்டர்ல ஃபிஷ்ஷில் இருக்க வாட்டர் வந்து மெரைன் வாட்டருக்குள்ளே வருது. ஸோ இது எப்படி இந்த இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம்னா, ஃபஸ்ட்டு எது ஹைப்போடோனிக் ஹைப்பர் டோனிக்னு பார்த்துடணும், செகண்டு டிஃப்யூஷன் படி என்ன நடக்குதுன்னு பார்த்துடணும், மூணாவது ஆஸ்மோசிஸ் படி என்ன நடக்குதுன்னு பார்த்துடணும். ஸோ அதுதான் இதோட ப்ராப்ளம். இந்த இது மூலமாக அதோட ஆஸ்மோலாரிட்டி மாறிடுச்சு, ஆனால் ஃபிஷ்ஷு வந்து ஆஸ்மோ ரெகுலேட்டர், அதாவது அதோட ஆஸ்மோலாரிட்டியை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ அது என்னென்ன ப்ராப்ளமோ அதை அப்படியே சால்வ் பண்ணும். இப்போ சொல்யூட்ஸ் லூஸ் ஆச்சுன்னா திருப்பி கெயின் பண்ணிடும். எப்படி கெயின் பண்ணுது, இந்த குளோரைட் செல்ஸ் ஆர் அயனோசைட்ஸ் மூலமாக. அதே மாதிரி சொல்யூட்ஸ் கெயின் ஆகி அதோட ப்ராப்ளம் வந்து கெயின் ஆஃப் சொல்யூட்ஸ்னா அது ஆஸ்மோ ரெகுலேட்டர்னால திருப்பி சால்வ் பண்ணிடுது. கெயின் பண்ண சொல்யூட்ஸை திருப்பி குளோரைட் செல்ஸ் ஆர் அயனோசைட்ஸ் மூலமாக செக்ரீட் பண்ணிடுது. அதே மாதிரி அதோட ப்ராப்ளம் கெயின் ஆஃப் வாட்டர்னா யூரின் மூலமாக அந்த கெயின் பண்ண வாட்டர் வெளில அனுப்பிடுது. அதுவே அதோட ப்ராப்ளம் லாஸ் ஆஃப் வாட்டர்னா இன்னும் நிறையா தண்ணி குடிக்குது, போதாதைக்கு யூரினையும் கான்சென்ட்ரேட்டடாக பண்ணுது, கான்சென்ட்ரேட்டடாக வெளில அனுப்புது. கான்சென்ட்ரேட்டட் யூரின்னா அதில் சால்வெண்ட்டோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும், ஸோ வாட்டரை வந்து மெயின்டைன் பண்ணிக்குது. ஸோ இது இப்படி தான் ஃபிஷ் ஆஸ்மோ ரெகுலேஷன் பண்ணுது. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நோட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. குவஷ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்ண வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக கில்ஸோட ஃபிஷ் பெர்மியபிலிட்டி என்னது, சொல்யூட் வந்து ஃபிஷ்ஷுக்குள்ளே போகிறதுக்கும் வெளில வரதுக்கும் கில்ஸ் வழியாக தான் போகுது, ஸோ பெர்மியபிள் டு சொல்யூட்ஸ். அதே ஃபிஷ் ஸ்கின் பெர்மியபிள் டு வாட்டர், நம்ம பார்த்துருக்கோம்ல லாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஃபிஷ்ஷோட ஸ்கின் வழியாக தான் வெளில போகுது, அதே மாதிரி கெயின் ஆனாலும் ஃபிஷ்ஷோட ஸ்கின் வழியாக தான் உள்ள வருது. டு ஃபிஷஸ் ஹாவ் கிட்னிஸ், ஆமாம் ஃபிஷஸில் கிட்னிஸ் இருக்குது, அதனால தான் அது கான்சென்ட்ரேட்டட் யூரின் டைல்யூட் யூரின் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுது, கிட்னிஸ் இருக்கிறதுனால தான். வேர் ஆர் குளோரைட் செல்ஸ் ப்ரெசன்ட், நம்ம பார்த்தோம்ல கில்ஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதர் நேம் ஆஃப் குளோரைட் செல்ஸ், அதர் நேம் ஆஃப் குளோரைட் செல்ஸ் வந்து அயனோசைட்ஸ். அஞ்சாவது இன் ஆஸ்மோ ரெகுலேஷன் ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மெண்ட்டில் ப்ராப்ளம் என்ன, சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி இது பண்ணணும் சொல்லியிருக்கேன், மோளை எது ஹைப்பர் டோனிக் எது ஹைப்போ டோனிக்னு கண்டுபிடிக்கணும், ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மெண்ட்டில் ஃபிஷ் ஹைப்பர் டோனிக் ஃப்ரெஷ் வாட்டர் ஹைப்போ டோனிக், டிஃப்யூஷன் படி சொல்யூட்ஸ் வந்து ஃபிஷ்ஷிலிருந்து வாட்டருக்குள்ளே ஃப்ரெஷ் வாட்டருக்குள்ளே போகும், அதே மாதிரி ஆஸ்மோசிஸ் படி வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து ஃபிஷ்ஷுக்குள்ளே வரும். ஸோ ப்ராப்ளம் வந்து ஃபிஷ்ஷுக்கு லாஸ் ஆஃப் சொல்யூட்ஸ் கெயின் ஆஃப் வாட்டர், அதை எப்படி சால்வ் பண்ணுது, லாஸ் பண்ண சொல்யூட்ஸை குளோரைட் செல்ஸ் அயனோசைட்ஸ் மூலமாக ஆக்டிவாக ரீஅப்டேக் பண்ணிடுது, அதே மாதிரி கெயின் பண்ண வாட்டரை வந்து எப்படி டைல்யூட் யூரின் பாஸ் பண்ணிடுது, போதாதைக்கு தண்ணி குடிக்காது மேலும், இது மூலமாக அதை சால்வ் பண்ணி ஆஸ்மோலாரிட்டியை திருப்பி நார்மல் கொண்டு வருது. மெரைன் என்விரான்மெண்ட்டில் ப்ராப்ளம் என்ன, ஸோ இதில் எது ஹைப்பர் டோனிக் எது ஹைப்போ டோனிக்னு கண்டுபிடிக்கணும். மெரைன் என்விரான்மெண்ட்டில் ஃபிஷ் வந்து ஹைப்போ டோனிக், மெரைன் வாட்டர் வந்து ஹைப்பர் டோனிக். ஸோ அடுத்து செகண்ட் டிஃப்யூஷன் படி என்ன நடக்கும், சொல்யூட்ஸ் மூவ் ஆகும். ஸோ ஹைப்பர் டோனிக்கான மெரைன் வாட்டர்லேருந்து சொல்யூட்ஸ் ஹைப்போ டோனிக்கான ஃபிஷ்ஷுக்குள்ளே வருது. அடுத்து ஆஸ்மோசிஸ் படி என்ன நடக்கும், ஹைப்போ டோனிக்கான ஃபிஷ்ஷிலேருந்து வாட்டர் ஹைப்பர் டோனிக்கான மெரைன் வாட்டருக்கு மூவ் ஆகுது. ஸோ ஃபிஷ்ஷோட ப்ராப்ளம் என்ன, லாஸ் ஆஃப் வாட்டர் கெயின் ஆஃப் சொல்யூட்ஸ். ஸோ ஃபிஷ் ஆஸ்மோ ரெகுலேட்டர்னால அதை சால்வ் பண்ணி ஆஸ்மோலாரிட்டியை நார்மல் கொண்டு வந்துடும். எப்படி நார்மல் கொண்டு வருது, கெயின் ஆஃப் சொல்யூட்ஸை சொல்யூட்ஸை திருப்பி வெளில தள்ளுது குளோரைட் செல்ஸ் ஆர் அயனோசைட்ஸ் மூலமாக, அதே மாதிரி லாஸ் லூஸ் பண்ண வாட்டரை திருப்பி கெயின் பண்ணுது. எப்படி, தண்ணி இன்னும் குடிக்க ஆரம்பிச்சு குடிக்குது குடிக்குது, போதாதைக்கு யூரினை வந்து கான்சென்ட்ரேட்டடாக பாஸ் பண்ணுது, அதாவது யூரினில் போகிற தண்ணியை திருப்பி, அது வேஸ்ட்டு தானே யூரினில் போகிற தண்ணி, ஸோ தண்ணியை வந்து கம்மியாக
அதாவது கான்சென்ட்ரேட்டட் யூரின், அதில் சால்வெண்டோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது சொல்யூட்டோட கம்பேர் பண்ணும்போது. இது மூலமாக அது லூஸ் பண்ண வாட்டரை கெயின் பண்ணிடுது. அடுத்த க்வெஸ்சன், டைல்யூட் யூரினா என்ன, கான்சென்ட்ரேட்டன் யூரின்னா என்ன, டைல்யூட் சொல்யூஷன்னா என்னது? அதே தான், சால்வெண்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். இதுவே கான்சென்ட்ரேட்டட்னா அதில் சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், சால்வெண்டோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். தேங்க்யூ, பை.